ஹலோ கைஸ், எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருச்சியில் இருக்கிற மலைக்கோட்டைக்கு வந்திருக்கோம். மலைக்கோட்டையில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்குது, அது எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கைஸ், இதுதான் மலைக்கோட்டையோட என்ட்ரன்ஸ். சுற்றி ரெண்டு பக்கமும் வந்து ஃபுல்லாக கடைகளாக தான் இருக்கும். வாங்க நம்ம இப்போ உள்ளே போகலாம். கைஸ், இப்போ வந்து நம்ம மலைக்கோட்டையோட என்ட்ரன்ஸை வந்துட்டோம். இங்கேருந்து நம்ம படி ஏறி மலையோட உச்சிக்கு வந்து போக போகிறோம். அது தெரியுது பார்த்தீங்களா, உச்சியில். அதுதான் வந்து மலைக்கோட்டையில் இருக்கிற உச்சி பிள்ளையார் கோயில். நம்ம அங்கே வரைக்கும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இந்த மலைக்கோட்டையோட வரலாறு வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. உங்கள் யாருக்குமே தெரியாத நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். திருச்சியில் இருக்கிற இந்த மலைக்கோட்டை தான் வந்து திருச்சி மாநகரத்துக்கே வந்து ஒரு அடையாளமாக கருதப்படுது. இந்த மலைக்கோட்டை வந்து கிபி 580வது வருஷத்துலேருந்து கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. பல கட்டங்களாக கட்டியிருக்காங்க. எத்தனை வருஷம் ஆச்சு கட்டி முடிக்கிறதுக்கு அப்படின்ற டீட்டெயில் தெரியல. அதே மாதிரி இதை கட்டி முடிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்ற விவரங்களும் தெரியல. இவ்வளோ பெரிய மலைக்கோட்டையை கட்டின இன்ஜினியர்ஸ், அதாவது கட்டிட கலைஞர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்லவர்கள், சோழர்கள், மதுரை நாயக்கர்கள் இவங்க தான் வந்து இதை கட்டியிருக்காங்க. இந்த கட்டிடக்கலையோட மாடல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்து இஸ்லாமிய திராவிட கட்டிடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மலைக்கோட்டையோட மொத்தம் உயரம் வந்து 273 அடியாம். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற பாறைகள், பாறையால் செய்யப்பட்டது அந்த மலைக்கோட்டை. இதில் இருக்கிற பாறைகள் வந்து 1 பில்லியன் வருஷத்துக்கு மேலே பழமையானது அப்படின்றத வந்து ஆராய்ச்சி மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய உயரமாக இருக்கிற மலைப்பாறை, அதை சுற்றி கட்டப்பட்டிருக்கிற கோட்டை, அதுக்கு உள்ளே இருக்கிற கோயில்கள், இந்த மாதிரிலாம் வச்சு இதை மலைக்கோட்டை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உச்சிப்பிள்ளையார் கோவில், சிவன் கோயில்கள் வந்து இருக்குது. இந்த கோட்டையில் பல்வேறு வகையான வரலாற்று நிகழ்வுகள் வந்து நடந்திருக்கு. பல்லவர் கால குடைவர கோயில்களும் இந்த இடத்துல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாயக்கர் காலத்தில் உள்ள ஒரு கோட்டையும் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மலைக்கோட்டையில் நிறைய போர் நடந்திருக்கு. பல்லவர்கள், நாயக்கர்கள், பிஜாப்பூர், மராத்தியர்கள் இந்த மாதிரி இவங்களுக்கு இடையில நிறைய போர் நடந்திருக்கு அப்படின்றதாகவும் சொல்கிறாங்க. நம்ம இப்போ வந்து மேலே வந்துட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள்லாம் இருக்குது. நீங்கள் இவ்வளோ தூரம் ஏறி வரோம், நம்ம தண்ணி தாக எடுத்தது எதுவும் ஜூஸ் எதுவும் குடிக்கணும் அப்படின்னா இங்கே இருக்கிற கடைகளில் வந்து நம்ம குடிச்சிக்கலாம். விலை வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, மற்ற இடங்களை விட ஒரு 5 ரூபா அதிகமாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பாறைகள் தான் வந்து 1 பில்லியன் வருஷத்துக்கு மேலே பழமையான பாறைகள். நம்ம நடக்கிறதுக்கு பாதை விரிப்புகள்லாம் விரிச்சிருக்காங்க. இந்த மலைக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேஜாக வந்து கோயில்கள் வந்து அமைச்சிருக்காங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா மாணிக்க விநாயகர் கோவில், மேலே வந்து உச்சி பிள்ளையார் கோவில், இடையில் பார்த்தீங்க அப்படின்னா தாய் மாணவ சுவாமி கோவில். இந்த மாதிரி 3 பிரிவாக பிரித்து கோயில்கள் வந்து அமைச்சிருக்காங்க. இப்போ வந்து நம்ம மேலே வந்துட்டோம். இங்கேருந்து உச்சியில் இருக்கிற அந்த உச்சி பிள்ளையார் கோயிலை போய் நம்ம பார்க்கலாம், அது எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறவாங்க. கைஸ், இப்போ நான் வந்து அந்த உச்சியில் இருக்கிற உச்சி பிள்ளையார் கோயிலில் தான் இருக்கேன் பார்த்துவோங்க. இங்கே கருவூலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ வந்து எடுக்கக்கூடாது, அதனால் மேலே ஏறும்போது என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ நான் உள்ளே வந்துட்டு ஃப்ரண்ட் கேமரா மூலமாக தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். செம காத்தடிக்குது, அவ்வளோ ஹைட்டில் இருக்கேன். இப்போ நான் 280 அடி உயரத்தில் வந்து இருக்கிறேன், அவ்வளோ பெரிய மலையில் இருக்கிறேன்.
ஸோ இதிலிருந்து திருச்சி சிட்டி முழுக்க வந்து நம்ம கவர் பண்ணலாம். அவ்வளோ பெரிய வியூ, நிறையா சினிமா ஷூட்டிங்லாம் இதில் எடுத்துருப்பாங்க, நிறையா படங்களில் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் உங்களுக்கும் காட்டுறேன் வியூ எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களும் பாருங்கள். ஸோ கைஸ், இங்கேருந்து நம்ம பார்த்தோன்னா திருச்சி சிட்டி முழுக்க வந்து கவர் பண்ணலாம், நம்மளுக்கு வந்து எல்லாமே தெரியும். இதுதான் வந்து உச்சிப்பிள்ளையார் கோயில், அந்த திருச்சி மலைக்கோட்டையோட டாப் வியூ. இங்கேருந்து நம்ம பார்த்தோன்னா சிட்டி வந்து இப்படி தான் தெரியும். பாருங்கள், செமையாக இருந்தது பார்க்குறதுக்கே. கைஸ், இப்போ நான் வந்து அதில் இருக்கிற அந்த மலைக்கு மேலே இருக்கேன். இவங்க தனியாக வந்து வேலி அடைச்சி வச்சுருப்பாங்க, அந்த மலைக்கு மேலே இருக்கேன். ஸோ இங்கேருந்து வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். கைஸ், இந்த மலைக்கோட்டையில் நம்ம ஓரளவுக்கு எல்லாமே பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நம்ம இப்போ வந்து கீழே இறங்கலாம். இந்த மலைக்கோட்டைக்கு நம்ம மேலே வரும்போது பார்த்திங்க அப்படின்னா செருப்பு போட்டு வரக்கூடாது, செருப்பு போடுறதுக்கு அனுமதி கிடையாது. ஸோ நம்ம வந்து செருப்பு வந்து டோக்கன் போடணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. செருப்பு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ டோக்கன் தான், நம்ம எதுவும் காசு கொடுத்துலாம் போட வேண்டியதில்லை. இந்த மலைக்கோட்டைக்கு என்ட்ரன்ஸ்லேயே வந்து நிறையா கடைகள்லாம் இருக்குது, அந்த கடைகளே நீங்கள் செருப்பை வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து பூஜை பொருட்கள் மாதிரி ஏதாவது ஒரு சில பொருள் வந்து அவங்கக்கிட்ட வாங்குற மாதிரி இருக்கும். ஏதாவது நீங்கள் ஒரு பொருள் வாங்கினீங்க அப்படின்னா அந்த செருப்பை வந்து ஃப்ரீயாக அவங்க கடையிலே போட்டுக்கலாம், யாருமே காசு வாங்குறது கிடையாது. ஸோ நம்ம இப்போ கீழே வந்துட்டோம் கைஸ். இதுதான் வந்து திருச்சி மலைக்கோட்டையோட என்ட்ரன்ஸ், இப்படி தான் இருக்கும். என்னால் ஸ்டார்டிங்கில் வந்து காட்ட முடியல, வீடியோ எடுக்க முடியல. ஸோ இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கைஸ், திருச்சியோட அடையாளமாக இருக்கிற இந்த மலைக்கோட்டை, மதம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி எல்லாருமே ஒரு தடவையாவது வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு இடம். அதில் இருக்கிற கட்டிட கடை, இத்தனை வருஷம் பழமை வாய்ந்த அந்த பாறைகளை பற்றியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் கண்டிப்பாக நேரில் வந்து பார்த்தா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் திருச்சியில் இருக்கிற நம்ம மலைக்கோட்டைக்கு ஒரு தடவையாவது வந்து பார்த்துட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.